இனி தலைப்புச் செய்திகள். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு, விவசாய சட்டங்களுக்கு எதிர்ப்பு, நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிப்பு. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்தார் அமைச்சர் சர்பானந்த சோனோவால். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தமிழக அரசு அலுவலகங்களில் தமிழ் ஆட்சி மொழி செயலாக்கத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கை, அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. உலகின் முகப்பெரும் விளையாட்டுத் திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகள் நாளை தொடக்கம். 127 பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்பு.